வணக்கம் நண்பா நண்பிகளே, இந்த பதிவில் இந்த ஐந்து கனவுகள் உங்களுக்கு வருது அப்படின்றப்போ உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, எந்த கனவுக்கு என்ன பலன் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸ்வப்ன சாஸ்திரப்படி ஒரு ஒரு கனவுகளுக்கும் ஒரு ஒரு மாதிரியான பலன்கள் இருக்குமே, அந்த பலன்களை வச்சு நம்மளுக்கு நல்லது நடக்க போதா இல்லை ஏதாச்சும் பிரச்சனை வரப்போதோன்றதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். தூங்கும்போது கனவுகள் வருது இயற்கையானது தான். சில கனவுகள் நம்ம வந்து ஆச்சரியப்படுத்தும், சில கனவுகள் பயமுறுத்தும், சில கனவுகள் பதட்டப்படுத்தும், சில கனவுகள் வந்து ஒரு மாதிரி குழப்பத்தெல்லாம் கொடுக்கும். ஒரு கனவுகளுக்கும் பின்புறமும் மறைமுகமாக நிறைய அர்த்தங்கள் இருக்குங்க. எதிர்காலத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கனவுகள் வருதுன்றப்போ நீங்கள் பயப்படவே வேணாம், தாராளமாக அந்த விஷயத்தை செய்யலாம். இறைவன் உங்கள் கூடயே இருக்காங்க, அதில் எந்த ஒரு தடங்கள் ஏற்படாது அப்படின்றதுக்கான. இப்போ ஒரு தொழில் தொடங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டைம் நான் இப்போ சொல்கிற அஞ்சு விஷயங்களில் ஏதாவது ஒன்று உங்கள் கனவுல வந்தால் கூட அது நல்ல அறிகுறி தான், நீங்கள் தொழில் தொடங்கலாம். ஏன்னா சுபகாரியங்கள் பண்ணலாமா வேணாவா யோசிச்சுட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணை கட்டிக்கலாமா வேணாவா, அந்த மாப்பிளைக்கு ஓகே சொல்லாமா வேணாவா, இந்த மாதிரி ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கனவுகள் வந்தால் நீங்கள் 100% அவங்களுக்கு நல்ல ஒரு ராசியான ஒரு ஆளாக இருப்பாங்க. நிச்சயமாக அவங்கள வந்து நீங்கள் திருமணம் பண்ணிக்கோங்க, தொழில் தொடங்குங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், ரொம்ப நல்லதே நடக்கும். சரிங்களா, நான் ஆல்ரெடி சொன்ன இல்லையா, ஒவ்வொரு கனவுகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் கனவுகளோடு சம்மந்தப்பட்டிருக்கும். அப்படி என்ன கனவு பார்க்கலாங்களா? கனவில் நீங்கள் தண்ணீரை கண்டாலோ இல்லை நதி கொட்டுற மாதிரி, குளம் கொட்டுற மாதிரி, ஆறு ஓடுற மாதிரி, அருவியில் குளிக்கிற மாதிரி, அருவி ஹைட்லேருந்து கொட்டுற மாதிரி, இது மாதிரி கனவுகள் தண்ணீர் கனவில் வந்துச்சு அப்படின்றப்போ அது மங்களகரமானதாக கருதப்படுது. இந்த கனவு செழிப்பு மற்றும் வெற்றி அடையாளமாக கருதப்படுங்க. அதே மாதிரி மழையை கனவில் கண்டால் கூட பணம் வரப்போகுது ஏதாவது ஒரு வகையில். ஒருவேளை உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகலாம், இல்லை ரொம்ப நாளாக நிலுவையில் உள்ள சொத்து வந்து விற்பனையாகலாம், வீடு விற்பனையாகலாம், ரொம்ப நாளாக ஒருத்தவங்ககிட்ட கடன் கொடுத்துருப்பீங்க, அந்த கடன் டக்குன்னு உங்களுக்கு கைக்கு வரலாம், அது மாதிரி பணம் திடீர்னு வரும். மழையை கனவில் கனவில் மழை வர மாதிரி, மழை கொட்டுற மாதிரி, தூர போடுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா இதில் அதிர்ஷ்டகரமான கனவுங்க. அதாவது லக்ஷ்மியோட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற போறீங்கன்னு இந்த கனவு சொல்லுது. அதனால தண்ணீரை கனவில் கண்டுறீங்கன்றப்போ அது ரொம்ப ரொம்ப நல்ல அறிகுறி, உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க போதா நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் கனவில் மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கனவு சாஸ்திரத்தில். வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படின்னா அதிலிருந்து மீண்டு நல்ல பலன்களை பெறப்போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் மாம்பழம் உங்கள் கனவில் வந்துச்சுன்னா நல்ல முன்னேற்றம் குறிக்குது. நீங்கள் எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அதில் வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நல்ல முன்னேற்றம் அடைய போதால் இது போன்ற கனவு உங்களுக்கு வந்துச்சுன்னா வெளியில் சொல்லவே கூடாது. வெளியில் சொன்னீங்கன்னா அந்த கனவு பழிக்காமல் போயிடும். சரிங்களா, மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும், மாம்பழம் மட்டும் கனவில் வந்துச்சுன்னா யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது. மூணாவது மிக முக்கியமான கனவு, கனவு சாஸ்திரத்தில் ஒரு மதம் சார்ந்த எங்கேயோ ஒரு கோவிலுக்கு போகிற மாதிரி, இல்லை ஒரு மதத்தை பற்றி பேசுகிற ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிற மாதிரி, இல்லை நீங்கள் யாருக்காச்சும் ஒரு சாமியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி மதம் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அது ரொம்ப மங்களகரமானதாக கருதப்படுதுங்க. இது உங்களை தெய்வம் ஆசீர்வதித்துள்ளதை குறிக்குது. உங்கள் வாழ்க்கையில் தெய்வம் உடன் இருப்பதையும் உணரலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கனவை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் கனவில் தாமரை மலர கனவில் கண்டால் அது ஒரு நல்ல அறிகுறியாக கருதப்படுதுங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. இதன் மூலம் நீங்கள் நீண்டலாம் எதிர்பார்த்த ஆசைகள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறப்போகுது. உங்களுடைய வீட்டில் பணப்பிரச்சனைகள்லாம் தீரப்போது, கடன் சுமைகள்லாம் குறைய போது, நீங்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வந்து வாழ போகிறீங்கன்றதுக்கான ஒரு அறிகுறி. அதனால் உங்களுக்கு தாமரை மலர் கனவுல வந்துச்சு அப்படின்ற மகாலட்சுமியின் சொரூபமாக கருதப்படுதுனால ரொம்ப ரொம்ப நல்ல அறிகுறி. உங்கள் கனவுல புல்லாங்குழலை பார்த்தாலோ அல்லது நீங்கள் புல்லாங்குழல் வாசிப்பது போல, புல்லாங்குழலை வாங்குற மாதிரி, புல்லாங்குழல் உங்களுக்கு யாரோ கொடுக்குற மாதிரி, இது மாதிரி புல்லாங்குழல் சம்மந்தப்பட்ட கனவுகள் வந்து அது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு கனவுங்க, ரொம்ப மங்களகரமான ஒரு கனவும் கூட. இதை பார்ப்பதன் மூலம் பரஸ்பர உறவுகள் அன்பு அதிகரிக்கும். நின்ன காலமாக ஒரு உறவுல தவறான ஒரு புரிதல் இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களுக்குள்ள ஒரு அன்யூன்யம் இல்லாமல் இருக்கலாம், இது மாதிரி நிறைய தகராறுகள் இருக்கலாம். இது மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்றப்போ அந்த கனவுகள் வந்து அதிர்ஷ்டத்தை வாரி வாரி வழங்கும். நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன், கனவுகள் எல்லாத்துக்குமே ஒரு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும். அப்படி ஒரு சில கனவுகள், இப்போது உங்களுக்கு இறந்த ஆத்மாக்கள் யாராச்சும், இறந்த முன்னோர்கள், அம்மா அப்பா யாராச்சும் கனவுல வந்தாங்கன்னா அது ஒரு நல்ல அறிகுறி. சரிங்களா, அதே மாதிரி உங்கள் கனவுல வந்து கோவில் கனவுல வந்தால் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல அறிகுறி. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது குலதெய்வங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த குலதெய்வங்கள் பயன்படுத்துகிற ஏதாவது ஒரு பொருட்கள் கனவுல வந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப அறிகுறி. அவங்க படுத்துக்கிற அவங்க பயன்படுத்துகிற விபூதியாக இருக்கட்டும், எலுமிச்சம்பழமாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஏதாச்சும் பெரம்பு பயன்படுத்துவாங்க, அது மாதிரி ஏதாவது ஒன்று கனவுல வந்தால் அதுவும் ரொம்ப அந்த குலதெய்வம் அவங்க கூட இருக்காங்க, அவங்கள வந்து காவல் தெய்வமாக காக்கிறாங்கன்றதுக்கான ஒரு அறிகுறி. சரிங்களா, இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, ரொம்ப ஒரு துக்கத்தில் இருக்கீங்க அப்படின்றப்போ, இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு கனவு வந்துச்சுன்றப்போ அது ரொம்ப ரொம்ப நல்லா அறிகுறி எடுத்துக்கலாம்.
இப்போ இவங்க உங்கள் கனவுல வந்து திடீர்னு வெண்மையான நிலவு கனவுல வருதுன்றப்போ வெண்மையான நிலவு வந்து சந்திர பகவானை குறிக்குது இல்லைங்களா? சந்திர பகவான அருள் பரிபூர்ணமாக இருக்குது, அது ஒரு நல்ல அறிகுறி. அதே மாதிரி வெண்மையான புறா உங்கள் கனவுல வந்துச்சுன்னா அதுவும் ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு கனவு. அதை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அந்த வெண்மையான புறா வந்து பறக்கிற மாதிரியோ, உங்கள் வீட்டில் வந்து உட்கார்ற மாதிரியோ, உங்கள் வீட்டில் உட்காந்து தீனி சாப்பிட்ற மாதிரியோ, இல்லை யாராச்சும் உங்களுக்கு கொடுக்குற மாதிரியோ, இந்த மாதிரி கனவுகள் வந்து அது ரொம்ப அறிகுறியாக கருதப்படுதுங்க. அதே மாதிரி கோவிலில் நீங்கள் தீபம் ஏற்றுற மாதிரி இந்த கனவு வந்தாலும் ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு கனவாக கருதப்படுது. ஒரு சில கனவுகள் வந்து நல்ல அறிகுறியாக இருக்கும். இந்த மாதிரி கனவுகள் வந்து யார்கிட்டையும் சொல்லவே சொல்லாதீங்க, பழிக்காமல் போயிடும் சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சகோதர சகோதரிகளே.